வணக்கம். இது தமிழ் டோபின் இரவு நேர செய்திகள். மரணத்தின் பிடியில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை மீட்க ஒன்றுபடுங்கள். தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் வேண்டுகோள். மரணப்பிடியிலிருந்து தமிழ் அரசியல் கைதிகளை மீட்க தமிழ் தரப்பினர் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என அரசியல் கைதிகளின் உறவினர்களின் அமைப்பான குரலற்றவர்களின் குரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த அமைப்பினர் இன்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். அரசியல் கைதிகளின் உறவினர்கள் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், தற்பொழுது கொழும்பில் உள்ள சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்று மிக மோசமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கடை, கோகம்பரை, கொழும்பு விளக்கமறியல் சிறை, பூசா, மகசின், குருவிட்ட போன்ற சிறைச்சாலைகளில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. எனினும் இந்த சிறை கைதிகளின் விடயத்தில் அரசாங்கமும் அதிகாரிகளும் உரிய கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. இன்று வரை சிறைச்சாலைகளில் 500 மேற்பட்ட கைதிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகை இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையே காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் கொரோனா தாக்கம் ஏற்பட்ட போது சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அரைவாசியை கூட அங்கு நடைமுறைப்படுத்துவதாக தெரியவில்லை. கைதிகளை பார்வையிடுதல், ரூபவ் நீதிமன்றம் நடவடிக்கைகள் என்பன இடைநிறுத்தப்பட்ட பின்பும் இந்த வைரஸ் தொற்று சிறைக்குள் நுழைந்தது என்றால் இதற்கு யார் பொறுப்பாளி என்பதை எவராலும் தேடி பார்க்க முடியவில்லை. மாறாக தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுகின்றவர்கள், ஏனைய குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என தினமும் கைது செய்யப்படுவோர் சிறைத்துறையின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் 12,000 கைதிகளுக்கு மட்டுமே தடுக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் 37,000 மேற்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு எப்படி சமூக இடைவெளி இருக்கப் போகிறது? இவர்களை பாதுகாப்புடன் எப்படி பராமரிக்க முடியும்? தற்போது முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய விடயம் யாதென்றால், சுமார் 15 முதல் 25 வருடங்களுக்கு மேலாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீரிழிவு, மன உளைச்சல், சுவாசக் கோளாறு போன்ற பல தீராத வியாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தமிழ் அரசியல் கைதிகள் இன்னும் ஒரு புறம் மிக மோசமான உடல் உள பாதிப்புக்கும் உள்ளாகி இருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு போதிய மருத்துவமோ போசாக்கான உணவோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளது. இவர்களுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் காலதாமதப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனாலும் இவர்கள் உடல் உள ரீதியாக இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ் அரசியல் கைதிகளில் 10 மேற்பட்டோர் சிறைச்சாலைக்குள்ளேயே உயிரிழந்துள்ளனர். சமகாலத்தில் தமிழ் அரசியல் கைதிகளை பழிவாங்குவதற்கான அனைத்து சாதகமான சூழ்நிலைகள் கொரோனா மூலம் ஏற்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். தற்பொழுது கொழும்பு மாநகர எல்லைக்குள் கொரோனா தாக்கமும் மரணமும் அதிகரித்து வருகின்றது. தமிழ் அரசியல் கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ள புதிய மகசின் சிறைச்சாலையின் அமைவிடமான புரளி பிரதேசம் தொற்று அபாய வலயமாக மாறியுள்ளது. இதனால் சிறைச்சாலை மீது சிறப்பு அவதானம் வேண்டும். சிறைச்சாலையில் நோய் கொத்தனை தோற்றம் பெற்று தொற்று நோய் இன்னும் அதிகரித்து வருவதும் தவிர்க்க முடியாது என சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை நோய் தொற்று பற்றி பேசிக் கொண்டிருந்த நாம் தற்போது மரணம் பற்றி பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையினை தொடர்ந்து நாம் 4வது அலையினை சந்திக்க நேரிடும் எனவும் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை செய்கின்றனர். தொடர்ந்து வருகின்ற பேரழிவு இன்னும் பாரதூரமாக இருக்கும் என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தற்பொழுது சுகாதார அமைச்சினால் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றிய அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுவாக இது இலங்கை நாட்டு மக்களுக்காக இருப்பினும், சிறை கைதிகளுக்கு இந்த வழிமுறைகள் எந்த அளவுக்கு பொருத்தமாக அமையும் என்பது சந்தேகமே. குறிப்பாக சிறைச்சாலையை பொறுத்தமட்டில் எவ்வித சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடியதாக இல்லை. சிறைச்சாலைகளில் சமூக இடைவெளி, தொற்று நீக்கல், பரிந்துரைக்கப்பட்ட முகக்கவசம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய செயற்திட்டம் என எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்படுவதில்லை. எவ்வாறு இருக்கும்போது சிறை கொத்தனை ஏற்படுவதை தடுத்து சிறை கைதிகளை வைரஸ் தொற்றிலிருந்து எப்படி காப்பாற்ற முடியும்? இதற்கான பொருத்தமான நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகின்றனவா? இவை எதுவும் இங்கு இல்லவே இல்லை. பொதுவாக சிறை கைதிகளிலிருந்து தமிழ் அரசியல் கைதிகளை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி சிந்திக்க வேண்டிய அவசியப்பாடு உள்ளது. ஏனென்றால் தமிழ் கைதிகள் உடல் உள ரீதியாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமை மட்டுமில்லாமல் பல்வேறு நோய்களுடனும் நெருக்கடிகளுடனும் தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் தமிழ் கைதிகள் இலக்குவே COVID-19 தாக்கத்திற்கு உட்பட்டு தங்களுடைய உயிர்களை இழக்க நேரிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கான சாதகமான நிலைமைகளே உள்ளது.
ஆகவே அரசும் அரசாங்கமும் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண நெருக்கடி நிலைமைகளை கருத்திக் கொண்டு செயல்பட வேண்டிய அவசர பணி உருவாக்கியுள்ளது. மிக நீண்ட காலமாக சிறை தடுப்பில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அல்லது நிபந்தனையினுடனான பிணையினையோ வழங்கி விடுதலை செய்ய முன்வர வேண்டும். தமிழ் கைதிகளின் விடுதலையை சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா தாக்கத்தினையும் கவனத்தில் கொண்டு மனிதாபிமான ரீதியில் கைதிகளின் விடுதலையை துரிதப்படுத்துவது மிக பொருத்தமான நடைமுறையாகும். தமிழரசே கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சட்டத்தரணிகள் யாவரும் இந்த தருணத்தை கைதிகளின் விடுதலைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்பொழுது கைதிகளை பார்வையிடுதல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கைதிகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல்களும் நிலவுகின்றன. இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக உடல் ரீதியிலும் உள ரீதியிலும் பாதிப்புற்றிருக்கும் கைதிகளை இலகுவில் COVID-19 தாக்கும் அபாயம் சூழ்ந்து வருகிறது. ஆகவே இவற்றிலிருந்து தமிழரசிய கைதிகளை பாதுகாக்க யாவரும் ஒன்றிணைந்து செயற்படுவது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த மனிதாபிமான செயற்பாட்டிற்காக யாவரும் ஒன்றிணைவோம். அரசியல் பேசாமல் இருந்தீர்கள் என்றால் மாவீரர் தினத்தில் மட்டும் அஞ்சலி, குழப்பினீர்களோ தினமும் அஞ்சலி. அரசுக்கு சிவாஜி எச்சரிக்கை. மாவீரர் தினத்தை அனுட்டிக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் திரள வேண்டும். எமது அடிப்படை உரிமையை நிறைவேற்ற யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை. மாவீரர் தின அஞ்சலியை அரசு தடுக்க நினைக்கக்கூடாது. தடுக்க நினைத்து எம்மை கைது செய்தால் விடுதலையாக்கும் வரை தினமும் அஞ்சலி செய்வோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சிவாஜி லிங்கம். அத்துடன் அஞ்சலி நிகழ்விற்கு தடைகள் ஏற்பட்டால் அதை உடைப்பதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிற்க வேண்டும். மக்களை முன்னால் அனுப்பிவிட்டு பதுங்கியிருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவர் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நவம்பர் 27 மாவீரர் தினம் இம்முறை அனுஷ்டிக்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தால் சட்டத்தில் முன்னிறுத்தப்படுவார்கள், தனிமைப்படுத்தப்படுவார்கள் என ராணுவ தளபதியும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சில விடயம்தான் கேட்டுச் செய்வது. எங்களின் அடிப்படை உரிமைகளை யாரிடமும் கேட்டு பெறவில்லை. உயிரிழந்தவர்களை நினைவு கோர்வதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சாசனம் அங்கீகரிக்கின்றது. நினைவு கோர்வதற்கு யாருடைய அனுமதியையும் நாம் பெற வேண்டியதில்லை. நினைவு கூர்வது ஒவ்வொரு மனிதர்களுடைய சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய அடிப்படை உரிமை. தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தில் உயிரை தியாகம் செய்தவர்களை நினைவு கூற அவர்களுடைய பெற்றோர் உறவினர்களுக்கு மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் உரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் உறவினர்கள்தான் இதில் அக்கறை காட்ட வேண்டுமென்றில்லை. நாங்கள் தமிழர்கள் உரிமை பெற்ற இனமாக வாழப்போகின்றோமா என்பதற்கான அமில பரிசோதனை எங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையில் நாம் தோல்வியடைந்தால் எதிர்காலத்தில் தமிழினத்தின் விடுதலை சார்பில் எந்த விடயத்தையும் கோருவதற்கான தார்மீக உரிமையை இழக்கின்றோம். இலங்கை அரசிடம் நாம் கேட்பது இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிறந்த நாள். ஜனாதிபதி பதவியேற்று 1 வருடம் பூர்த்தியாகிறது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பாவித்து மாவீரர் தினத்தை தடுக்க கூடாது என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்படியான முடிவை எடுப்பதன் மூலம்தான் தேசிய நல்லிணக்கத்தையோ இன ஒற்றுமையோ ஏற்படுத்த முடியும். இதை விடுத்து தடுக்க வேண்டும் என முப்படையினர், போலீசார், புலனாய்வாளர்கள் பாவித்து அச்சுறுத்துவது தவறான நடவடிக்கை. வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தில் உள்ள பல துயிலம் இல்லங்கள் ராணுவ முகாமாக மாற்றிவிட்டனர். எஞ்சியுள்ள துயிலம் இல்லங்களில் அஞ்சலிக்கும் உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. 27 ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கில் மக்கள் ஒன்று கூட வேண்டும். எந்த தடைகள் வந்தாலும் உடை தெரிய வேண்டும். இந்த தடையுடைப்பில் அரசியல் தலைவர்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பின்னால் பதுங்கியிருந்தபடி மற்றவர்களை போக்குமாறு கேட்க முடியாது. என்ன விளைவு வந்தாலும், கைது செய்யப்பட்டாலும், தனிமைப்படுத்தப்பட்டாலும் அஞ்சலியை கைவிட மாட்டோம் என்ற உறுதியுடன் மாவீரர் நாளை அனுட்டிக்க முன்வர வேண்டும். அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நாம் சொல்வது, மாவீரர் தினத்தை கைவிட முடியாது, அனுஷ்டித்தே தீர்வோம். ஆயிரக்கணக்கில் மக்களை கைது செய்ய முடியாமல் எங்களில் சிலரை கைது செய்து சிறையில் அடைத்தால் என்ன, தனிமைப்படுத்தினால் என்ன? நாம் அஞ்சலியை தொடர்வோம். கைது செய்து சிறையில் அடைத்தால் விடுவிக்கப்படும் வரை சிறையிலிருந்தபடி விலக்கேற்றுவோம். அதற்கு வசதி இல்லாவிட்டால் அஞ்சலி நிகழ்வை நடத்துவோம். தனிமைப்படுத்திய இடத்தில் நின்றும் அஞ்சலிப்போம். யுத்தத்தில் கொல்லப்பட்ட படை வீரர்களுக்கு பொப்பி மலர் தினம் நவம்பர் மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இலங்கை படையினரும் அஞ்சலி செலுத்துகிறார்கள்.
இலங்கை அரசுக்கு எதிராக போராடிய தீவிரவாத அமைப்பான ஜேவிபி கார்த்திகை 13 கார்த்திகை வீரர்கள் தினமாக அனுட்டுகிறது. சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு இந்தியா. அப்படியென்றால் இங்கு இரண்டு நாடுகள் உள்ளது என்பதை இலங்கை அரசே ஒப்புக்கொள்கிறதா? உறவுகளை இழந்தவர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அஞ்சலி செலுத்த வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாமல் நேரமாற்றம் ஏற்பட்டு பகலில் அஞ்சலி நடந்தால் அந்த இடங்களில் பொதுமக்கள் சென்று அஞ்சலிக்க வேண்டும். என்ன தடை வந்தாலும் நாம் அஞ்சலி நிகழ்வை செய்தே முடிக்க வேண்டும். இல்லை, அமில பரிசோதனையில் நாம் தோற்பவமாக இருந்தால் எவ்வித நினைவு நாளையும் நாம் அனுட்டிக்க முடியாமல் போகும் என்று சிவாஜிலிங்கம். இலங்கையில் மீண்டும் நிலநடுக்கம். கண்டியில் சிறியளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்திய புவியியல் ஆய்வு மையமும் இதனை உறுதி செய்துள்ளது. கண்டி திகன பகுதியிலும் ரிக்டர் அளவில் 2 முதல் 2.5 எனும் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. காலை 9:27 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. பல்லேகல மற்றும் மாகாகன தரவ பகுதிகளின் கீழே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அம்பகோட திகன மற்றும் குண்டசாலை பகுதிகளில் உள்ள மக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் இறப்பவர்களை மன்னாரில் அடக்கம் செய்ய வேண்டாம். கொரோனாவால் மறைந்த இஸ்லாமியர்களின் சடலங்களை தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் அடக்கம் செய்யும் நோக்கத்தினை அரசாங்கம் கைவிட வேண்டும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் மரணிக்கும் இஸ்லாமியர்களின் சடலங்களை தலைமன்னாரில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசாங்கம் கலந்துரையாடி வருவதாக அறிய கிடைத்துள்ளதாக தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, கோவிட்19 தொற்றினால் இஸ்லாமியர்களின் உடல்களை அடக்கம் செய்வது தொடர்பில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவரவர் மத அனுஷ்டானங்களை மதித்து இறுதி சடங்கு இடம்பெற வேண்டும் என்பதில் எமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. எனினும் கொரோனாவால் உயிரிழக்கும் இஸ்லாமியர்களின் சடலங்களை தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற தலைமன்னாரில் அடக்கம் செய்யும் தீர்மானத்தினை அரசாங்கம் எடுக்கவுள்ளதாக அறிய கிடைத்திருக்கிறது. இவ்வாறான தீர்மானத்தினை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான ஒரு தீர்மானத்தினை இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதே எமது விருப்பமாகவும் உள்ளது. கொரோனாவால் மரணிப்பவர்களின் சடலங்களை மக்கள் நடமாற்றமற்ற பகுதிகளில் அவரவர் மத அனுஷ்டானங்களுடன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதே எமது அவா என்பதுடன், இஸ்லாமியர்களின் சடலங்களை அவர்கள் வாழும் பகுதிகளில் மக்கள் சரிவற்ற பகுதிகளில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவ்வறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போகம்பர சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயன்ற கைதிகள் ஒருவர் பழி ஒருவர் கம்பி நீட்டினார். போகம்பர சிறையிலிருந்து நேற்றிரவு தப்பிக்க முயன்ற கைதிகளின் குழுவினரில் ஒருவர் சிறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மற்றும் ஒரு கைதி தப்பிவிட்டார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒரு கைதி சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற 2 கைதிகள் சிறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தப்பியோடிய நபர் மீது ஹெரோயின் வைத்திருந்தவை மற்றும் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட மையமாக மாற்றப்பட்ட பழைய போகம்பர சிறைச்சாலையில் ஒரு வார்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான கட்டிடத்தின் கூரையில் ஏறி தப்பிக்க முயன்றனர். தற்போது கிட்டத்தட்ட 410 கைதிகள் தனிமைப்படுத்தலுக்காக இந்த சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்.